Hi, hello and welcome to my channel Eagle's Angle. Na unga Subashini Jagan and idu enoda channel. Indha channel moolama unga kuda interesting information, fascinating facts matum day to day news share pannalanu irukuren. En channel ku neenga ellarum support panuvinga nu nambren. Okay, first series ah nama wonders of the world pathi paathutirukom. Andha vagaila innikku nama paaka pora wonder nama ellarkum romba perumai seikkakoodiya symbol of love nu solla padra nama own Taj Mahal pathi da. Indians age nammalku Taj Mahal pathina nariya information kandipa therinjirukum. Adanalae இந்த வீடியோல தாஜ் மஹால் பத்தி எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா தோணுன ஃபேக்ட்ஸ் மற்றும் தாஜ் மஹால் பத்தின சர்டன் மித்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தாஜ்மஹால் ஆக்ரால தான் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா ஷாஜகான் இனிஷியலா ஆக்ராவை தாஜ்மஹாலுக்கு சைட்டா சூஸ் பண்ணல. ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டணும்னு நினைச்சது அவரோட வைஃப் மும்தாஜ் மஹாலுக்காக. ஆனா மும்தாஜ் மஹால் டெலிவரி அப்போ இறந்து போறாங்க. அவங்க இறந்தது ஆக்ரால இல்லைங்க, மத்திய பிரதேசில இருக்கக்கூடிய புர்கான்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல. அதனால மத்திய பிரதேசில தப்தி ரிவர் கிட்டக்கு தான் ஷாஜகான் ஃபர்ஸ்ட் ஒரு சைட்டை சூஸ் பண்றாரு. தாஜ்மஹால வந்துட்டு ஷாஜகான் ஸ்னோ ஒயிட் மார்பிள்ஸ் மூலமா கட்டணும்னு தான் ஆசைப்பட்டாரு. முகல் ஆர்கிடெக்சர்ல ஸ்னோ ஒயிட் மார்பிள்ஸை ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொண்டு வந்தது ஷாஜகான் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட் சாண்ட்ஸ்டோன்ல தான் முகல் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இருந்திருக்குது. ஆனா இந்த ஸ்னோ ஒயிட் மார்பிள்ஸ் மத்திய பிரதேசில ஷார்ட் சப்ளையா இருந்த காரணத்தினால தான் ஆக்ராவை சைட்டா சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ரால இருக்கக்கூடிய இப்போ உள்ள தாஜ்மஹால் சைட்டை சூஸ் பண்றதுக்கு ஷாஜகான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் எடுத்துக்கிட்டாராம். தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு பர்ஷியன் ஆர்கிடெக்டான உஸ்தாத் இஷா கான் அப்படிங்கிறவரை தான் ஷாஜகான் நியமனம் செய்திருக்காரு. உஸ்தாத் இஷா கான் இஸ்லாமிக், இந்தியன், பர்ஷியன் அப்புறம் அராபிக் ஆர்கிடெக்சர்ஸ் மூலமாக அசிஸ்டன்ஸ் வாங்கி தான் தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹாலுக்குள்ள 28 ப்ரெஷியஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த ப்ரெஷியஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை ஷாஜகான் இந்தியா, சிலோன் அப்புறம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரவழிச்சிருக்காரு. இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1000 யானைகளை கொண்டு ஷாஜகான் டிரான்ஸ்போர்ட் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 20,000 மக்கள் தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. தாஜ்மஹால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஷாஜகான் அந்த வேலைக்காரங்களோட தம் விரலை வந்துட்டு கட் பண்ணதாக சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கான எவிடன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தப்தி ரிவரில் ஷாஜகான் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுருந்தார்ல தாஜ்மஹால் கட்டுறதுக்கு, அந்த சைட் இப்போவும் எம்டியாக தாங்க இருக்குது. நம்ம எல்லாருமே ஷாஜகான் பிளாக் தாஜ்மஹால் கட்டணும்னு ஆசைப்பட்டதாகவும் அந்த காரணத்துக்காக அவரோட சன்னான அவுரங்கசீப் அவரை சிறையில் அடைச்சதாகவும் கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லைங்க, சிறையில் தாஜ்மஹாலை பார்த்துட்டே தான் ஷாஜகான் இருந்திருக்காரு. அவர் இறக்கும்போது தாஜ்மஹாலை பார்த்துட்டே தான் இறந்ததாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை ஊர்ஜினப்படுத்துகிற மாதிரி தாஜ்மஹால் கிட்ட இருக்கக்கூடிய கார்டனில் ரீசெண்டாக பிளாக் மார்பிளோட ரிமைன்ஸ் கிடச்சிருக்குது. இந்த பிளாக் மார்பிள் ரிமைன்ஸை 1990ஸில் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒயிட் மார்பிளே கிடையாது, நாளாக அது பிளாக்கா மாறி இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது வில்லியம் பென்டிக் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வந்து இந்த தாஜ்மஹால்லேருந்து ஒயிட் மார்பிளை வந்து எடுத்து ஆக்ஷனுக்கு விட்டதாக சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரோட பயோகிராஃபர் என்ன சொல்கிறாருன்னா, வில்லியம் பென்டிக் மார்பிள் எடுத்து ஆக்ஷனுக்கு விட்டது உண்மைதான், ஆனால் அது தாஜ்மஹாலில் உள்ள மார்பிள் கிடையாது, ஆக்ரா ஃபோர்ட்டில் உள்ள மார்பிளை தான் வில்லியம் பென்டிக் ஆக்ஷனுக்கு விட்டுருக்காருன்னு அவரோட பயோகிராஃபர் பதிவு பண்ணுறாரு. ரிவோல்ட் ஆஃப் 1857 நடந்துட்டு இருந்த டைமில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மற்றும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தாஜ்மஹால்லேருந்து மார்பிள்ஸும் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் லேப்பஸில் சொல்லிய திருடியிருக்காங்க. இதோட ரீஒர்க்கை பண்ணது வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்த லார்ட் கர்சன்கிறவர் தான். லார்ட் கர்சன் தாஜ்மஹாலை ரீஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் தாஜ்மஹாலுக்கு ஒரு பிரான்ஸில் செஞ்ச ஒரு லேம்பை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த லேம்பை அவர் டிசைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் எடுத்துக்கிட்டாராம். இந்த லேம்புக்கு உள்ள பகுதியில் பிரசன்டட் டு த டோம் ஆஃப் மும்தாஜ் மஹால் பை லார்ட் கர்சன் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா 1906 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்குமா. அடுத்தது தாஜ்மஹால் பற்றின ஒரு பெரிய மித் என்னென்னா, இது ஷாஜகான் கட்டின ஒரு முஸ்லீம் ஆர்கிடெக்சரே கிடையாது, இது வந்துட்டு ராஜா ஜெய்சிங் கட்டின ஒரு சிவன் டெம்பிள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை ஷாஜகான் தான் அவர்கிட்ட வந்து கைப்பற்றி மும்தாஜ் மஹாலுக்காக தாஜ்மஹாலை மாற்றினாருன்னு சொல்லப்படுது. ஆனால் நம்மளோட ஒன்றிய அரசு இது இல்லை, ஷாஜகான் கட்டின ஒரு முகல் ஆர்கிடெக்சர் தான் தாஜ்மஹால்ங்கிற ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தாஜ்மஹால் மேலே நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதை வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தாஜ்மஹாலில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வந்துட்டு இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி இன்செக்ட்ஸ் தாஜ்மஹால் மேலே உட்காந்து அதோட வேஸ்ட் எல்லாம் தான் அக்குமுலேட் ஆகி இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அதனால ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் தாஜ்மஹாலுக்கு தேவை கிடையாது, ஏன்னா தாஜ்மஹால் ஒயிட் மார்பிள்ஸால் கெட்டப்பட்டதுனால நேச்சுரலாகவே அது ஜொலிக்கும், இதுக்கு ஆர்டிஃபிஷியல் லைட் தேவை இல்லை அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லவா, நம்மளுக்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் நம்ம ஃபேஸில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் கரெக்டாக. அதே மாதிரி தாஜ்மஹால் மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்பாட்ஸை வந்து அழிக்கிறதுக்காக முல்தானி மெட்டி, நம்ம ஃபேஸ்க்கு போடுறது மாதிரி உள்ள முல்தானி மெட்டியை தாஜ்மஹால் மேலே பூசி அதை வாஷ் பண்ணி எடுப்பாங்களாம். அடுத்தது, தாஜ்மஹால் டே டு நைட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸை பிரதிபலிக்குமா, அதாவது சன்ரைஸ் அப்போ இது வந்து பேர்லிஷ் கிரே இல்லைன்னா பேல் பிங்க் கலரில் இருக்கும், ஆஃப்டர்நூன் டைமில் இது நல்ல டாஸ்லிங்கான ஒயிட் கலரில் இருக்குமா, சன்செட் அப்போ இது ஆரஞ்ச் கலரில் மாறும், நடுப்பட்ட ஈவினிங் டைமில் இது நல்ல டிரான்ஸ்லூசண்டான ஒரு ப்ளூ கலரில் தாஜ்மஹால் காணப்படும்னு சொல்லப்படுது. இது ஒவ்வொரு கலருமே எதை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, மும்தாஜ் மஹாலோட ஒவ்வொரு டே டைமில் உள்ள மூட் ஸ்விங்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுது. தாஜ்மஹாலை சுற்றி கிட்டத்தட்ட 4 மினாரட்ஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. மினாரட்ஸுங்கிறது டவர்னு சொல்லலாம். இந்த மினாரட்ஸ் எல்லாமே அவுட்வர்டாக தான் வந்து இன்க்ளைண்ட் ஆகி இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நேச்சுரல் கலாமிட்டி அதாவது எர்த்குவேக் மாதிரி ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வரும்போது தாஜ்மஹாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மினாரட்ஸை அவுட்வர்ட் இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வேர்ல்ட் வார் டூ நடந்துட்டு இருந்த டைமில் பாம்பர்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தாஜ்மஹாலை பேம்பூ ஸ்டிக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் அப்போவும் அப்புறம் 9/11 அட்டாக் மூலம் அப்போவும் தாஜ்மஹாலை கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் பேம்பூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் க்ரீன் க்ளாத் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து, நம்ம எல்லாருமே பியூட்டி லைஸ் இந்த ஐஸ் ஆஃப் த பீஹோல்டர் அப்படிங்கிற ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அழகுங்கிறது ஒவ்வொரு மனிதனோட கண் பார்வைக்கு மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தாஜ்மஹால் மட்டும் இதுக்கு விதி விலக்குங்க. இவ்வளோ சிறப்பம்சங்கள் உள்ள தாஜ்மஹால் நம்மளோட சொந்தம்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி பேசுவேன்னு யோசிச்சுட்டே இருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுபாஷினி ஜெகன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.